தமிழ்தை நேயர்களுக்கு வணக்கம். ஷார்ட்டா கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவும் அமெரிக்காவும் 2+2 மீட்டிங்க்கு போக போகிறாங்க. அதுவும் வரக்கூடிய வாரங்களில் நடக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், குவாட் கண்ட்ரிஸ், சீனாவுக்கு எதிரான நாடுகள். இந்த நான்கு நாடுகளும் அடுத்ததாக மலபார் ட்ரில்ஸில் வேற பங்கெடுக்க போகிறார்கள். இதுவே சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். இந்த நேரத்தில் மைக் போம்பியோ அவர்களும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சரும் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டு பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறார்கள். குறிப்பாக இந்த கடல் சார்ந்த பிரச்சனைகள், அதில் எப்படி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலாம், இந்த மாதிரியான சில பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட போவதாக சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, இந்தியாவும் அமெரிக்காவும் பலகட்ட நடவடிக்கைகளில் மீண்டும் இணையப் போகின்றன. குறிப்பாக ஆஸ்திரேலியாவை மலபார் எக்ஸசைஸில் அழைத்தது என்பது ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவாகவும், அதே நேரத்தில் தேவைப்படும் சிம்பாலிக்காக சில விதமான எச்சரிக்கை கொடுப்பதாகவும் இருந்தது என்று அமெரிக்கா அவர்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய செய்தி இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு 60 நிமிட இன்டர்வியூக்கு போயிருக்கார். 60 நிமிட இன்டர்வியூக்கு போன மனுஷன் 45 நிமிஷத்திலே திரும்பி வந்துட்டார், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி. வந்தவர் சும்மா இருக்கலாம்ல, ஒரு ட்வீட்டை வேற போடுறார். ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காருனா, என்னை இன்டர்வியூ எடுத்தவங்க, அதாவது வெள்ளை மாளிகையில் வச்சு இன்டர்வியூ என்னை எடுத்தவங்க மாஸ்க் போடலை அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கார். அதை விடுத்து அரசியல் காரணங்களாகத்தான் வெளியில் வந்தேன் அப்படிங்கிறத அவர் சொல்லவே இல்லை. ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு இப்போ கொஞ்ச நாட்களாகவே மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததான் நம்ம டொனால்டு ட்ரம்ப்பை பற்றி கவனிக்க வேண்டியது என்னென்னா, 3 பேங்க்ல அவருக்கு அக்கௌண்ட் இருக்கு. அதில் குறிப்பாக சீன நாட்டில் அவங்களுடைய அக்கௌண்ட் இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ சீன நாட்டில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஏன் அக்கௌண்ட்டை தொடங்க வேண்டும்? டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய டாக்ஸ் டீட்டெயிலை எடுத்து தான் த நியூயார்க் டைம்ஸ் இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அதில் வேறொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சாம்பிளாக ஒரு அக்கௌண்ட்டை தொடங்கி பார்த்தாங்க. அதில் கொஞ்சோண்டு பணம் தான் இன்வெஸ்ட் பண்ணாங்களே தவிர கூடுதலான தொகை கிடையாது. அது மட்டும் கிடையாது, சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு வர்த்தகம் தொடங்கப்பட்டால் இந்த இரண்டு நாட்டு குடிமக்கள் எப்படி ஒரு வர்த்தகம் இல்லாட்டி ஒரு பேங்க் வழியாக அவங்களுடைய டிரான்ஸ்ஃபரை செஞ்சு பார்க்கறது, அதுக்கான ஒரு டெமோவாகத்தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் செஞ்சு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் வேறொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு சீனாவில் மிகப்பெரிய அளவில் சொத்து இருக்கிறது அப்படின்னு சொன்ன நிறைய விஷயங்கள் கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாகலாம் செய்தியாக வெளிவந்தது. அது உண்மையோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னும் எலெக்ஷன் நெருங்க பல விதமான செய்திகள் நாம் கேட்க வேண்டியதாக இருக்கும். அதற்கு காலம் மிக சீக்கிரம் பதிலையும் தரும். ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு சீனா மட்டும் கிடையாது, யுனைடெட் கிங்டம், அயர்லாந்து போன்ற நாடுகளில் பேங்க் அக்கவுண்ட் இருந்ததாக சொல்கிறார்கள். ஸோ அடுத்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்ஐசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு எல்லை பிரச்சனை. என்னடா இந்த பிரச்சனை இவ்வளோ நாளாகி முடியலையா அப்படின்னு கேட்டால், முடியவே இல்லையாங்க. முடிக்கிற மாதிரியான ஒரு யுக்தியில் சீனாவும் கிடையாது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எங்களுடைய ஆர்மி வீரர்களை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வோம், சமாதான உடன்படிக்கை வந்து விடுவோம் அப்படி இப்படின்னு சீனா சொன்னாலும், இப்போ சீனா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவங்களுடைய மிசைல் சிஸ்டம், அவங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ், அவங்களுடைய வீரர்களுக்கு தேவையான சீருடைகள், இது எல்லாமே புதுப்பிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக -40°C வரை இருக்கக்கூடிய அந்த குளிர் நிலையை எப்படியாவது தாங்கக்கூடிய பலவிதமான சீருடைகள் சீன வீரர்களுக்கு கொடுக்க போவதாகவும், சீன திபெத் வீரர்களுக்கு புதிய விதமான ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஆயுதம் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது சீனாவினுடைய யுக்தி இந்தியாவின் பக்கம் ஒரு துளி கூட தவறாமல் இந்தியாவை எப்படியாவது பலவிதமான ப்ரெஷர் அழுத்தத்துக்கு உட்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. இது உலக நாடுகள் அளவிலும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பேசப்பட்டாலும் சீனா எதுக்கும் மசியாமல், நான் ஆயுதங்களை குவிப்பேன், இந்த மாதிரி வீரர்களுக்கு புதிய சீருடைகளை தருவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடித்த வண்ணம் எல்ஐசியில் பெரிய பெரிய மாறுதல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு கவுண்டர் பார்ட்டாக இந்தியா என்ன செய்ய போகிறாங்க, அடுத்தபடியாக இந்தியாவின் பேச்சுவார்த்தை எப்படிதாக இருக்க போகிறது, இது பலவிதமான கேள்விகளையும் பலவிதமான ஐயங்களையும் ஏற்படுத்துகிறது. காலம் சீக்கிரமாக பதில் தரட்டும். ஸோ சீனா நமக்கு எதிராக இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கும்போது சீன வீரர் இன்னைக்கு இந்தியா நாட்டுக்குள்ளே வந்துட்டாருங்க. அப்படி வந்தவரை இந்திய வீரர்கள் கொஞ்சம் ஒரு கேள்விலாம் கேட்டு, எப்படி வந்தேன்னு கேட்கும்போது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வழியாக நான் எல்லை மாறிட்டேன், எனக்கு வழி தெரியலை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வீரர்கள் அந்த சீன வீரரை அழைத்து அவங்களுக்கு தேவையான டீ, காஃபி, அதே மாதிரி கம்பளி எல்லாமே கொடுத்து மிகப்பெரிய அளவில் அவங்களை பாதுகாத்து சீனாவினுடைய ஆர்மிக்கு ஒரு மெசேஜையும் கொடுத்துட்டாங்க, இப்படி ஒரு வீரர் வந்துட்டாங்க. அதே நேரத்தில் சீனாவினுடைய ஆர்மி பக்கம் இருந்து நமக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, சீன வீரர் ஒருவர் காணவில்லை, உங்கள் கையில் கிடைத்தால் நிச்சயமாக அவரை திரும்பி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ இன்று சீன வீரர்களும் இந்திய வீரர்களும் ஒரு இடத்தில் வைத்து பேசிக் கொண்டார்கள். அதன்படியாக சீன வீரர் சீனாவுக்கே திருப்பி ஒப்படைக்கப்பட்டார். நாம் இப்படி நல்லவனாக இருக்கும்போது சீனா நம்ம மேலே ஏறி மிளகா அரைக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த உலக
உலகத்தில் அதிகமாக நல்லவனாக வாழ்ந்தாலே பல பிரச்சனைகள் வரும். அதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததா அர்மேனியா அசர்பைஜான் அந்த யுத்தம் தாங்க. நான் இந்த யுத்தத்தை முடித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா வந்தாங்க. அப்படி வந்த ரஷ்யா என்ன செஞ்சுருக்கணும், அர்மேனியாவுக்கோ இல்லாட்டி அசர்பைஜானுக்கோ அவங்க எந்த நாட்டுக்கும் ஆதரவாக செயல்பட்டிருக்க கூடாது. அசர்பைஜானுக்கு துருக்கி ஆதரவாக செயல்படுகிறது, பச்சையாக தெரியுது. இன்னைக்கு துருக்கியினுடைய எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துருக்கி அசர்பைஜானுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும், உலக அளவில் அசர்பைஜானுக்கு எதிராக யாராவது குரல் எழுப்பினார்கள் என்றால் அசர்பைஜானுடைய உச்ச நண்பனாக துருக்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரலை உயர்த்தி இருக்கிறார்கள். ஸோ அசர்பைஜானுக்கும் துருக்கிக்கும் இடையே இருக்கும் உறவு தெளிவாக நமக்கு தெரியுது. இந்த நேரத்தில் ரஷ்யா என்ன தெரியுமா செஞ்சாங்க, அர்மேனியாவுக்கு 13 மிக்ரக விமானத்தை கொடுத்திருக்கிறார்கள். 13 மிக்ரக விமானம் மட்டும் கிடையாது, காம்பாக்ட் ஹெலிகாப்டரையும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 10-13 கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் ஒரு சேட்டலைட் புகைப்படத்தில் வெளிவந்து விட்டது. ஸோ அந்த புகைப்படம் இப்போ வைரலாக பேசப்படுகிறது. என்ன ரஷ்யா இப்படி நீங்கள் செஞ்சிட்டீங்களே, வெப்பனை விற்கிறீங்க, அர்மேனியாவுக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்கீங்க, இவ்வளோ விஷயங்கள் செய்த பிறகு உங்களை நம்பி எப்படி நாங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஈடுபடுவது, இந்த ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த ரெண்டு விஷயம், MiG-29 ரக விமானமாக இருக்கட்டும் இல்லாட்டி காம்பாக்ட் ஹெலிகாப்டராக இருக்கட்டும், இது எல்லாமே கொடுத்த பிறகு ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக துருக்கியை சேர்ந்த 9 ட்ரோன்ஸையும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். ஸோ துருக்கி அதை அசர்பைஜானுக்கு கொடுத்துட்டாங்களா இல்லை உண்மையிலேயே அது துருக்கி நாட்டினுடைய ட்ரோன்ஸா அது எதுவுமே தெரியாது. ஆனால் அது அர்மேனியா எல்லைக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அர்மேனிய எல்லையை பாதுகாக்கக்கூடிய ரஷ்யாவின் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டமான க்ரஷுக்கா அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இப்போ ஆக்டிவேட் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த க்ரஷுக்கா அப்படிங்கிற சிஸ்டம் 2014 பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் இப்போ தான் அதை ஆக்டிவேட் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு எந்த மாதிரியான எலக்ட்ரானிக் டிவைஸ் வருது, அதை எப்படி செயலெடுக்க வைக்க வேண்டும், இது எல்லாம் இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டத்துக்கு அத்துப்படி. அது இப்போ அர்மேனியா சைடில் இருப்பதனால் அங்கே இருக்கிற இல்லாட்டி அசர்பைஜான்லேருந்து வரக்கூடிய ட்ரோன்ஸ் எல்லாமே சுட்டு வீழ்த்தப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, பல நேரங்களிலும் பலவிதமான விமானங்களுக்கு இது எச்சரிக்கையும் கொடுக்கிறது. எங்கள் நாட்டுக்கு வராத ஏர்கிராஃப்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதுலாம் டேமேஜ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற எச்சரிக்கை தான். ஸோ இது எல்லாமே அர்மேனியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா செயல்படுகிறது அப்படிங்கிறத காண்பித்தாலும் பக்காவாக அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாம் இப்போ சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மறைமுகமான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்பட வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்க்க போனால் சீனாவினுடைய சவுத் மார்னிங் சீனா போஸ்ட் அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு தெரியும் சீனாவினுடைய ஊதுகுழல், தமிழ் பக்ஷத்தில் நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய விதமான மிசைல்ஸை சீனா புதிதாக களமிறக்கியிருக்கிறது, நிறைய விதமான மிசைல்ஸை சீனா புதிதாக களமிறக்கியிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணி அதை வைரலாக மாற்றிட்டு இருக்காங்க. எப்போவுமே இவங்க செய்கிறது சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். அதே மாதிரி சீனா ஒரு யுக்தியை பயன்படுத்தும், போரில் வெற்றி பெற வேண்டும் என்றால் போர் செய்ய மாட்டாங்க ஆனால் பயம் காட்டுவாங்க. இந்த பயம் காட்டுதல் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரியான மிசைல்ஸை நாங்கள் கொண்டு வந்துட்டோம், இது பாருங்கள் மான்ஸ்டர் மிசைல், இதுவரை யாரும் செக் பண்ணாத மிசைல், அப்படி எப்படின்னு சொல்லி எல்லாரையுமே பயம் காட்டி ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தி அந்த அச்சம் வழியாக போரில் நாங்கள் வென்று விட்டோம் அப்படிங்கிறத காண்பிப்பார்கள். இதுதான் அவங்களுடைய வரலாறு. அந்த வரலாறை பார்க்கும்போது இது புதிதான விஷயம் இல்லை என்றாலும் இப்படி ஒரு விஷயம் இந்த ஒரு நியூஸ் வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். DF-17 அப்படிங்கிற மிசைல் மாதிரியே இருக்குது, அது ஒரு ஹைப்பர்சோனிக் பெலிஸ்டிக் மிசைலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயமா இதை பற்றியான தகவல் இப்போ இந்திய ஆர்மிக்கும் போயிருக்கும். அவங்க இது உண்மையா இல்லை ஃபேக்கா அதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, நாம தெரிந்து கொண்டோம் அவ்வளோதான். ஸோ ரஷ்யா நடுவராக இருந்து அசர்பைஜான் அர்மேனியா பிரச்சனையை முடித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சின்னதாக அங்கே இழுபறி வருது. இன்னைக்கு வேறொரு செய்தி வந்திருக்கு, அமெரிக்கா 2 தூதரக அதிகாரிகளையும் அழைத்து இருக்கிறார்கள், விருந்து தாரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மைக் போம்பியோவின் முன்னிலையில். ஸோ இந்த 3 நபர்கள், அதாவது அர்மேனியா அசர்பைஜானுடைய தூதரக அதிகாரிகள் பிளஸ் மைக் போம்பியா, 3 நபர்களும் சேர்ந்து எப்படியாவது ஒரு அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஒரு நாடு இந்த அர்மேனியா அசர்பைஜான் அப்படிங்கிற இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதோ சவுத் காக்கஸ் அப்படிங்கிற இடத்துல இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். சவுத் காக்கஸை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா அங்கே தலையீடு செய்தால் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய நன்மை. ரஷ்யாவினுடைய தலையீடை குறைப்பதற்காக அமெரிக்கா பல வகையிலும் முயலும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஒரு முயற்சியாக கூட இதை நாம் பார்க்கலாம். அடுத்ததா பாகிஸ்தான் தாங்க. பாகிஸ்தான் கராச்சியில் மிகப்பெரிய பதட்டம், இம்ரான்கானுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டம், பல போலீஸ் அதிகாரிகள் கிட்னாப் செய்யப்படுகிறார்கள், அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுகிறார்கள், போலீஸ் அதிகாரிகள் அவங்களுடைய வேலையை விட்டு ஓடுறாங்க, இப்படி பல பிரச்சனைகள் கராச்சியில் நடந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனைக்கு மத்தியில் மறுபடியும் வேறொரு போலீஸ் உயரதிகாரி இன்னைக்கு கடத்தப்பட்டிருக்கிறார். இது பாகிஸ்தான் மக்களையும் கராச்சி மக்களையும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு சென்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பலுச்சிஸ்தான் போராளிகள் ஆல்ரெடி பாகிஸ்தானுடைய ஆர்மி ஒரு 14-20 பேரை கொன்னுட்டாங்க. ஸோ இப்படி பல
பிரச்சனைகள் உள்நாட்டு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த ஒரு தருணத்தில் எஃப்ஏடிஎஃப்ல பாகிஸ்தானை கிரே லிஸ்ட்ல சேர்க்கலாமா பிளாக் லிஸ்ட்ல போடலாமா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இப்போது பேசப்படுகிறது. இன்னைக்கு தான் அது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க சொல்கிற ஒரு விஷயம், 40 பாயிண்ட் கொடுத்தோம். அந்த 40 பாயிண்டில் 3 பாயிண்ட்டை கூட பாகிஸ்தான் சரியாக செய்யவில்லை. ஆல்ரெடி போன ஒரு 3 மாதத்திற்கு முன்பாக கொடுத்த 24 ரெக்கமெண்டேஷனில் 14 ரெக்கமெண்டேஷன் கூட அவங்க சரியாக செய்யலை. இது ஒட்டு மொத்தமாக பாகிஸ்தானை எஃப்ஏடிஎஃப்லேருந்து கண்டிப்பாக கிரே லிஸ்ட்லேருந்து தூக்க மாட்டாங்க, ஆனால் பிளாக் லிஸ்ட்டில் போடுவாங்களா போடலையா அந்த டிஸ்கஷனில் ஆப்கானிஸ்தானும் ஸ்ட்ராங்காக ஒரே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, பாகிஸ்தான் பிளாக் லிஸ்ட்டில் தான் போகணும், ஏன்னா எங்கள் நாட்டுக்குள்ளேயும் பலவிதமான பிரச்சனைகளை பாகிஸ்தான் ஏற்படுத்துகிறது அப்படின் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு எதிராக இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் திடீர்னு இவங்க இப்படி சொல்லியிருப்பது பாகிஸ்தானுக்கு மீண்டும் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும். அடுத்ததாக சீனா ஸ்வீடனுக்கு ஒரு நோட்டீஸை கொடுத்துருக்காங்க, ஹுவாவே இசட்டி போன்ற நிறுவனங்களை உங்கள் நாட்டிடம் இருந்து நீங்கள் விலக்கி வைக்கிறீங்க, தவறு, நாங்கள் மறுபடியும் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ட்ட போவோம், நீ எந்த ஆர்கனைசேஷன்ட்ட வேணாலும் போ, ஆனால் 5G டெக்னாலஜியில் ஹுவாவே இசட்டி போன்ற நிறுவனங்களை எங்கள் நாட்டில் நாங்கள் சேர்த்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்வீடன் சொல்லியிருக்காங்க. அதற்கு எதிர்வினையாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம், உலக நீதிமன்றத்தை நாடப்போகிறோம், இதனால் பலவிதமான தடைகள் உங்களுக்கு வரும் அப்படி இப்படின்னு சொல்லி சீனா பல பூச்சாண்டிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ கடைசி செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரான் ஈராக் ரஷ்யா செம காம்பினேஷனில் ரஷ்யாவும் ஈரானுடைய அதிகாரிகளும் பலவிதமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறார்கள். சிரியாவில் அடுத்ததாக என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், எப்படியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சிரியா பேஸ் பண்ண அந்த மாதிரியான சில தூதரக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை. இன்னொரு பேச்சுவார்த்தை எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரான் ஈராக், ஸோ ஈரானும் ஈராக்கும் சேர்ந்து நம்ம நண்பர்களாக மாறிவிடலாம், நமக்கு 2 நபர்களுக்கும் பொது எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தூதரக அதிகாரிகள் முன்னிலையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறார்கள். வேறொரு விஷயம், ஒரு செய்தியாகவே வெளிவந்திருக்கு, ஈரான் அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தலை பற்றி பொருட்படுத்த வேண்டாம், ஏன்னா எவன் வந்தாலும் நமக்கு எதிராக தான் இருப்பான். ஸோ ஈரான் என்ன செய்ய போகிற, நீ ரஷ்யா கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டுரு, குறிப்பாக அந்த ஆயுதங்களை வாங்குவதும் விற்பதற்குமான தடை நீக்கப்பட்டிருக்கிறது, எனவே ஆயுதங்கள் எப்படி செய்யலாம், எந்த நாட்டிடமிருந்து ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், நம்ம எப்படி அதை செய்து விற்பனை செய்யலாம், அதன் வழியாக அவர்கள் எப்படி பணம் சம்பாதிக்கலாம், இந்த ஒரு யுக்தியில் அவர்கள் ஈடுபட போகிறார்கள். அதற்கு உறுதுணையாக ரஷ்யா இருக்க போகிறது. ஸோ ரஷ்யாவினுடைய ஒரு அடியாளாக ஈரான் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பை ஈரான் சரியாக பயன்படுத்திய என்றால் அமெரிக்காவுக்கும் ஒரு ஆட்டத்தை காண்பிக்கலாம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.